வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் இந்தியாவில் கூட்டாட்சி. இது 12th புக்கில் 5வது லெசனாக இருக்குது, 12th நியூ புக்கு. இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டாட்சினா என்ன, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு, அது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் அவற்றின் பரிந்துரைகள் இதான் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். கூட்டாட்சியின் பொருள் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே உள்ள அதிகார பகிர்வை கூட்டாட்சி என்கிறோம். முதல் கூட்டாட்சி அரசமைப்புக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டையாட்சியை அறிமுகப்படுத்தியது. இந்திய அரசாங்க சட்டம் 1935 மாநில சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. நேரு குழு அறிக்கை 1928 கூட்டாட்சியை வலியுறுத்தியது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6 கூட்டாட்சி முறையை வழங்குகிறது. 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கியுள்ளது. கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை 3 இடங்களில் மாநிலங்களுக்கு எதிராக செயல்படுகிறது. ஃபர்ஸ்ட், மாநிலங்களவை அமைப்பு முறையில் சமத்துவம் இல்லை. செகண்டு, உறுப்பு 249 படி மத்திய மாநில பட்டியலிலிருந்து ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம். தேர்டு, உறுப்பு 312 படி புதிய இந்திய பணிகளை உருவாக்கலாம். அடுத்தது மத்திய மாநில அதிகார பகிர்வு. இது வந்து மூன்று வழியில் வந்து அதிகாரத்தை வந்து பகிர்வு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்ற அதிகார பகிர்வு. இதுக்கு கீழே 3 பட்டியல் மூலம் அதிகாரங்கள் பகிரப்படுகின்றது. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஒன்றிய பட்டியலில் 100 அதிகாரங்கள் உள்ளது. மாநில பட்டியல் 59 அதிகாரங்கள். பொதுப்பட்டியல் 52 அதிகாரங்கள். அதில் முக்கியமானது கல்வி. அதிகார பகிர்வு இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. நிதி அதிகார பகிர்வுக்கு கீழே வந்தீங்கன்னா நிதிக்குழுவை பற்றி சொல்லியிருக்காங்க. நிதிக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு தடவை குடியரசுத் தலைவர் அமைப்பார். உறுப்பு 280 இதை விவரிக்கின்றது. நிதிக்குழுவில் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பர். தலைவர் பொது நடவடிக்கைகளில் அனுபவம் பெற்றவர். 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு, அரசு நிதித்துறை ஆகியவற்றில் அனுபவம் பெற்றவர். 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதி. இதுவரை 14 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு கூட்டாட்சி. கிரான்வில் ஆஸ்டின் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். அவர் வந்து இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்றார். கூட்டாட்சியின் விழுதுகள் அப்படின்னு சொல்லி 3 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அரசாங்க நிறுவனங்கள், செகண்ட் சட்ட அமைப்புகள், 3 அரசமைப்புகள். ஃபஸ்ட்டு அரசாங்க நிறுவனங்கள். மாநிலங்களுக்கு இடையேயான குழு உறுப்பு 263 படி குடியரசுத் தலைவர் உருவாக்கலாம் என கூறுகிறது. இந்த குழுவின் பரிந்துரைகள்: மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களுக்கு ஆலோசனை, மத்திய மாநில அரசுக்கு இடையேயான பொது விஷயங்களை விவாதிப்பது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலத்திற்கு அறிவுரை அல்லது ஆதரவு வழங்குவது. சர்க்காரியா குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு இடையேயான குழு 1990 தோற்றுவிக்கப்பட்டது. செகண்டு, சட்டமைப்பு நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்படுவது சட்டம். ஸோ இதில் வந்து மண்டல குழுக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மண்டல குழுக்கள். மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956 மூலம் தோற்றுவிக்கப்பட்டது. நேரு மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்றார். ஆரம்பத்தில் 5 மண்டல குழு இருந்தது. 1971 வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டது. தற்போது 6 மண்டல குழு உள்ளது. இதன் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர். மண்டல குழுவின் நோக்கம் மண்டலத்தில் உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் முன்னேற்றத்தை உருவாக்குவது. அடுத்தது நதி ஆணையம். நதி ஆணையம் சட்டம் 1956 மூலம் உருவாக்கப்பட்டது. உறுப்பு 262 படி நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 உருவானது. தேர்ட் ஒன் வந்து அரசமைப்பு. அரசமைப்புக்கு எடுத்துக்காட்டு நிதி ஆயோக். அடுத்த டாபிக், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கும் காவேரி நதிநீர் பிரச்சனை. பஞ்சாப், ஹரியானா, சட்லஜ் ஆறு, கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு மகாதாயி ஆறு நதிநீர் பிரச்சனை. இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும். ராஜமன்னர் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது.
அண்ணாதுரை காலத்திலிருந்து ஆளுநர் அதிகாரம் குறைக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. கல்வி மாநில பட்டியலிலிருந்து 1976 42வது அரசியல் திருத்தம் மூலம் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. பகுதி 18 விதி 356 பயன்படுத்துவதை கூறுகிறது. அனைத்து இந்திய பணிகள் உறுப்பு 312 படி உருவாக்கப்பட்டது. மாநில அரசு இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம், மத்திய அரசாங்கம் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும். ராஜமன்னார் குழு அனைத்து இந்திய பணிகளையும் அகற்ற வேண்டும் என கூறியது. நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு, இதுவரை 2 குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 உருவாக்கப்பட்டது. தலைவர் மொரார்ஜி தேசாய், பின் கே அனுமந்தையா தலைமையேற்றார். இந்த குழு 20 அறிக்கையை வழங்கியது. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு 2005 அமைக்கப்பட்டது. தலைவர் வீரப்ப மௌலி, பின்னர் ராமச்சந்திரன். நெக்ஸ்ட்டு குழுக்கள். ராஜமன்னார் குழு 1968 தமிழக அரசு மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைத்தது. இதன் உறுப்பினர்கள் பி.வி. ராஜமன்னார், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி. முனைவர் ஏ. லட்சுமணசுவாமி, சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். பி. சந்திர ரெட்டி, ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி. இந்த குழு 1971 பரிந்துரை வழங்கியது. மாநில சுயாட்சி வரலாற்றில் இக்குழுவின் அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. இக்குழு பரிந்துரைத்த முக்கிய பரிந்துரைகள்: 1. உறுப்பு 263 படி மாநிலங்களுக்கு இடையேயான குழு உருவாக்கப்பட வேண்டும், அதன் தலைவராக பிரதமர் பணிபுரிய வேண்டும் என கூறியது. உறுப்பு 256, 57, 339-2 ஆகியவை மாநில உரிமைகளை பாதிப்பதால் நீக்க வேண்டும். 3வது பரிந்துரை: 3 பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும். அடுத்தது பகுதி 18 உள்ள விதி 356 கவனமாக பயன்படுத்த வேண்டும். 5வது பரிந்துரை: அனைத்து இந்திய பணிகளையும் நீக்க வேண்டும். 6. நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தர வேண்டும் மற்றும் 7வது அட்டவணையில் திருத்தம் செய்ய வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது. அடுத்தது வந்து சர்க்காரியா குழு. 1983 மத்திய அரசாங்கம் அமைத்தது. இதன் தலைவர் நீதியரசர் சர்க்காரியா. உறுப்பினர்கள் பி. சிவராமன், முனைவர் ஆர்.எஸ்.எஸ். சென். இக்குழு 247 பரிந்துரைகளை 5 வருடம் கழித்து அளித்தது. முக்கிய பரிந்துரைகள்: 1. மாநிலங்களுக்கு இடையான குழு உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது உறுப்பு 263 பி, 263 சி பணிகளை செய்யும் அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு இடையில் எழும் சிக்கல்களில் தடையிடும் அதிகாரம் உறுப்பு 263 ஆ இக்குழுவிற்கு வழங்கக்கூடாது. அடுத்தது உறுப்பு 356 கவனமாக குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும். மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என சர்க்காரியா குழு பரிந்துரைத்தது. புன்சி குழு 2007 மத்திய அரசு அமைத்தது. இதன் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மதன் மோகன் புன்சி. உறுப்பினர்கள் 3 நிபுணர்கள் மற்றும் 1 செயலர். 2010 இக்குழு பரிந்துரை வழங்கியது. முக்கிய பரிந்துரை: மாநில ஆளுநர்கள் நாடாளுமன்றத்தின் பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் மட்டுமே பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும். விதி 355 மற்றும் 356 ஆகியவற்றில் மாற்றம் செய்ய வேண்டும். மத கலவரத்தின் போது மத்திய அரசு தனது படைகளை அனுப்பலாம் என இக்குழு பரிந்துரைத்தது. எஸ்ஆர் பொம்மை வழக்கை பற்றி இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநில அரசை மத்திய அரசு கலைத்தது. 1994 உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் மாநில அரசை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என தீர்ப்பளித்தது. அம்பேத்கர் உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். அடுத்தது வெங்கடசெல்லையா குழு. வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டணியால் 2000 அமைக்கப்பட்டது. இதன் தலைவர் நாராயணராவ் வெங்கடசெல்லையா. இக்குழுவின் முக்கிய பரிந்துரை: மதிப்பாய்வு தேசிய குழு அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என பரிந்துரைத்தது. ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம்: பஞ்சாப் மாநில கட்சியான அகாலிதளம் ஆனந்த்பூர் சாஹிப் என்ற இடத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை உருவாக்கியது. அடுத்தது அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு 2000 அமைக்கப்பட்டது. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க பாயிண்ட்ஸு. ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு புக் பேக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸை வந்து டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள்.
ஸோ அதில் எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் இந்த நோட்ஸு போதுமானது தான்.